வாங்கி வாங்க. உங்கள் எல்லாரையும் நான் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு தாங்க கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே என்னென்ன ஃபேமஸ் ஃபுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலசி ஆராயலாம் வாங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கர்நாடகா ஸ்டேட் போனோன்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொன்ன அத்தனை ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணாமல் கர்நாடகா விட்டு வரவே வராதிங்க. சூப்பராக இருக்குங்க, எல்லாமே ஒரு ஒரு வகையான இருக்கும். நார்த் கர்நாடகா இருக்கும், சவுத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுட்டை டேஸ்ட் பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மைசூரோட மசாலா தோசா. இதில் ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பைசியான ரெட் சட்னி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு பேஸாக வச்சுட்டு அது மேலே பொட்டேட்டோ மசாலா வச்சு ரோல் பண்ணி கொடுப்பாங்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பங்கார்பேட் பானிபூரி. இந்த பங்கார்பேட் பானிபூரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்குங்க. இது கோல்கப்பா அந்த மாதிரி தான் இருக்கும், பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் வச்சு இதில் கொடுப்பாங்கங்க, சூப்பராக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேங்களூரில் பன். இது பண்ணுனா நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பன் மாதிரி இது கிடையாதுங்க. இது வந்து பூரி மாதிரி இருக்குங்க. இது டீப் ஃப்ரை பண்ணிடுவாங்க. இதை மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரை பனானாஸ் போட்டு டவ் பண்ணுவாங்க. அப்போ தான் செம்மையாக இந்த மாதிரி உப்பிட்டு கிறிஸ்பியாக வருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டூர் வடை. இந்த மட்டூர் வடை பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து போனீங்கன்னா கர்நாடகா சைடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா குண்டாப்பூர் நீர் தோசை. இதில் வந்து என்ன போடுவாங்கன்னா ரைஸும் கோகோனட்டு வச்சு தான் இந்த மாவு வந்து செய்வாங்கங்க. இது எதுக்காகன்னா அப்போ தான் இது வந்து ஒயிட் கலர்லையும் ரொம்ப சாஃப்டாகவும் இந்த தோசை வந்து இருக்குங்க. ஸோ இதோட எம்மியும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஸ்பைஸியாக நம்ம வந்து ஒரு குருமா சட்னி வச்சு சாப்பிட்டா எம்மியாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெல்காமோட குண்டாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மில்க்கு கோவா அண்ட் சுகர் வச்சு ஸ்வீட் செய்வாங்கங்க. பெல்காமில் எல்லாருமே இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோக காரதந்து. இது ஒன்றும் கிடையாதுங்க, ஜாக்ரியும் ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு இந்த ஸ்வீட் செய்வாங்க. செம்ம எம்மியாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதையும் சாப்பிட்டு பாருங்கள் கோகாக்கில் போனீங்கன்னா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆல் டைம் ஃபேவர்ஸ் தார்வாத் பேடாங்க. இது செம்ம எம்மியான பேடாங்க. இந்த மாதிரி ஒரு பேடை வந்து வேறு எந்த ஊர்லேயுமே கிடைக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மில்க் ஸ்வீட் தான், அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கர்நாடகா சைட் போனீங்கன்னா இதை வந்து வாங்கிக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஜாப்பூரில் ஜொலாடா ரொட்டி. இது எதுலன்னா ஜோவர் ஃப்ளோரில் பண்ணுவாங்கங்க. அதாவது என்னென்னா ஜவ்வரிசி மாவு இருக்குல்ல அந்த மாவில் தான் இந்த ரொட்டி வந்து செய்வாங்க, சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டேஸ்ட் எம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாண்டியா முட்டே வித் உப்பசாருங்க. இது என்னென்னா அந்த ராகியில் வந்து நம்மளுக்கு வந்து வச்சு ஒரு கிரீன்ஸ் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுப்பாங்கங்க. அவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ங்க இது, கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பெல்லேரி மண்டக்கி வித் மிர்ச்சி வெஜ் பஜ்ஜி. இது வந்து நார்த் கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. இது வந்து பஃப்டு ரைஸ் கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா இதில் வந்து மிர்ச்சி பஜ்ஜி வச்சு கொடுப்பாங்கங்க, அதுவும் செம எம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவணகிரி பென்னா தோசை. இது அப்படியே வந்து வெண்ணெயில் நம்மளுக்கு தோசை செஞ்சு கொடுப்பாங்கங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி கொடுப்பாங்க, செம ஆசமாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உடுப்பி ஐக்ரீவர் மட்டி. இது என்ன அப்படின்னா டால் அதுக்கப்புறம் ஜாக்ரி அதுக்கப்புறம் கோகோனட் போட்டு ஒரு ஸ்வீட் செய்வாங்கங்க, செம எம்மையாக இருக்கும். இது வந்து டெம்பிள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க. இதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் குரோம்பெட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.